செம்மன் குவாரி வழக்கில் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் திமுக அமைச்சர் பொன்முடி ஆஜராகியுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ராஜா, திமுக அரசு ஒரு ஊழல் கட்சி என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அதனுடைய அமைச்சர்கள் தற்போது ஊழல் வழக்குகளில் தொடர்ந்து சிக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. நாள்தோறும் நீதிமன்ற வளாகத்திற்கு ஏறி வரும் அந்த அமைச்சர்களில் ஒருவர் அந்த மூத்த அமைச்சராக கருதப்படக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் ஒருவர் ஆவார். அந்த வகையில்தான் கடந்த திமுக ஆட்சியின் போது அளவுக்கு அதிகமாக, அதாவது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து 28 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணையானது தற்போது விழுப்புரம் முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கு விசாரணை தான் தற்போது தீவிரம் அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு காரணம், ஏற்கனவே அவர் மீது தொடுக்கப்பட்டுள்ள சொத்து குவிப்பு வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு அவற்றிலிருந்து பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவற்றை மேல்முறையீடு செய்து தற்போது நீதிமன்றமே அவற்றை வழக்காக எடுத்துக்கொண்டு அவற்றில் எவ்வாறு விடுதலை செய்யப்பட்டது என்பது குறித்து வழக்கு மேல் விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த குற்றச்சாட்டுகள் நிறைந்த இந்த செம்மன் குவாரி வழக்கு தற்போது தீவிரம் அடைந்திருப்பது அந்த பொன்முடி தரப்பினரிடையே பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பொன்முடி உட்பட 8 பேர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு அந்த 8 பேரில் ஒருவர் இறந்த நிலையில் 7 பேர் மீது இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவற்றில் பொன்முடி மகன் கௌதம் சிகாமணி, கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கௌதம் சிகாமணி மட்டும் இன்று ஆஜராகவில்லை. மீதமுள்ள 6 பேர் இன்று ஆஜராகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பொன்முடி உட்பட 6 பேர் ஆஜராகிய நிலையில், பொன்முடி மகன் ஏற்கனவே கௌதம் சிகாமணி 2-3 முறை ஆஜராகாத நிலையில் அதற்கான விளக்கம் மற்றும் விளக்கம் கேட்டு கண்டனம் தெரிவித்து நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தது. அதற்காக இன்று அவர் ஆஜராகாதது குறித்து அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் விளக்கம் அளித்திருப்பது கூடுதல் கவனத்தை பெற்று இருக்கிறது. தொடர்ந்து வழக்கு விசாரணையில் 2 நாட்களுக்கு 1 முறை அந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் பொன்முடி இன்று ஆஜராகி இருக்கிறார். அவருடன் சேர்ந்து 5 குற்றஞ்சாட்டப்பட்ட 5 நபர்களும் ஆஜராகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கு விசாரணையை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா அவர்கள் தற்போது வழக்கு விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார். ராஜா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.